ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழ் மோட்டோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காயிலுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழைய வண்டியிலலாம் வந்து இதை பிக்கப் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் எல்லாத்துலேயும் வந்து சிகேபி சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னட்டோ போய் இப்படி உட்காந்துருக்கும். உட்காந்துருக்கும் போது இந்த மேக்னட்டோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வெட்டெடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த வெட்டெடுத்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பீடிங் வந்து இதனுடைய ரொட்டேஷனில் வந்து அப்படி கட்டாகி கட்டாகி வரும்போது இதில் வந்து நமக்கு வந்து பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்படி ஜென்ரேட் ஆகக்கூடிய பல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் இப்போ ஜென்ரேட் ஆகிறது ஃபுல்லாகவே வந்து ஏசியில் தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி ஜென்ரேட் ஆகக்கூடிய பல்ஸை வந்து நம்ம வந்து ஆர்ஆர் யூனிட்டுக்கு சப்ளை கொடுத்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பேட்டரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இக்னிஷன் காயிலுக்கு சிடிஐக்கெல்லாம் வந்து இதிலேருந்து தான் சப்ளை வந்து போகும். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து கரண்ட் சப்ளை வரல அப்படின்னா நம்ம அப்படியே வரிசையாக செக் பண்ணிட்டே வந்தோம்னா இக்னிஷன் காயில் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சிடிஐ யூனிட் செக் பண்ணுவோம். ஸோ அதிலிருந்து நமக்கு சப்ளை அவுட்புட் வரல அப்படின்னா நம்ம வந்து அப்போ இந்த பிக்கப் காயில் வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ புதுசாக வரக்கூடிய மாடலெல்லாம் ஏன் வந்து இதுக்கு சிகேபி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றத இதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பல்ஸ் ஜென்ரேஷனை வச்சு அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கா செகண்ட் ஸ்ட்ரோக்கா என்ன டிகிரியில் வந்து இந்த கிராங்க் வந்து இருக்குது அப்படிங்கக்கூடிய கிராங்க் ஆங்கிளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஐசி சிப்பில் மெமரியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஈசியூவில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி சேவ் பண்ணி வச்ச அந்த பர்டிகுலர் ப்ராசஸிங் விஷயத்தை வந்து அந்த ஈசியூ எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பார்க்கோட இன்டென்சிட்டி, ஃபியூயலினுடைய லெவல், இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து நம்ம வண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸை ஸ்மூத்தாக வந்து கொண்டு வர வைக்கும். சப்போஸ் வந்து இந்த சிகேபி சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய BS6 மாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. இதே இது உங்களுக்கு மற்ற சென்சாரில் கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பிளிங்கிங் கோட்லாம் காட்டும். ஆனால் இந்த பர்டிகுலர் சிகேபி சென்சார் ப்ராப்ளம் இருந்தால், ஒருவேளை வந்து லீன் ஆங்கிள் சென்சார் இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஆனால் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு வந்து பிளிங்கிங் கோட் காட்டும். இந்த சிகேபி சென்சார் இஷ்யூவாக இருந்தால் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் நமக்கு சில சமயம் என்ன பண்ணாது அப்படின்னா அந்த பிளிங்கிங் கோடே காட்டாது, மேல் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் லேம்பே வந்து விட்டு விட்டு எரியாது. ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கிராங்க் பண்ணதுக்கப்புறமா தான் எரிய ஆரம்பிக்கும். சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பையும் வந்து நமக்கு டிஸ்பிளேல வந்து வராமல் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஒரு காயில் இஷ்யூவாக இருந்தால் மட்டும், இந்த பிக்கப் காயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சென்சார் இஷ்யூவாக இருந்தால் மட்டும் இந்த பிரச்சனை வரும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக செக் பண்ணலாம். மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நார்மலாக ஒரு பிக்கப் காயில் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வண்டியில் மாட்டியிருக்கும் போது இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் வோல்டேஜை வச்சு இந்த காயில் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையுமே இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்த்து இது நல்லா இருக்கா இல்லையான்றத எப்படி செக் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிக்கப் காயிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் கலர் லைனும் அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் லைனும் வரும். இந்த பர்டிகுலர் மேக்னட்டோவும் இந்த பிக்கப் காயிலும் எந்த வண்டி ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R15 V2 ஓடுது இது. ஸோ இந்த செக் பண்ண வேண்டிய லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் அண்டு ஒயிட்டு தான். இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம மல்டிமீட்டரில் வந்து வேல்யூ வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிமீட்டரில் வந்து இங்கே எனக்குள்ள ஓம்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் 200, 2000, 20K, 200K, 2000K இருக்கும். அதில் இந்த 2000 ஓம்ஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து மல்டிமீட்டரை வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஓமில் வந்து இப்போ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ 2000 ஓமில் செட் பண்ணிவிட்டு இதோட ப்ளஸ் மைனஸை எடுத்து இப்போ வந்து நம்ம பிக்கப் காயில் செக் பண்ண போகிறோம். அப்படியே எடுத்து வைங்க தம்பி. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே வந்து கரெக்டாக படுற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் உங்களுக்கு ரீடிங் வந்து காட்டுது. இந்த ரீடிங் வந்து நமக்கு 260 ஓமில் இருந்து 340 ஓம் வரைக்கும் இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிக்கப் காயில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பர்டிகுலர் வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் காயிலுக்கு வந்து 280 ஓம் வந்து காட்டுது. ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பிக்கப் காயில் உள்ளுக்குள்ளே நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீடிங் அவுட்புட் வந்து காட்டலை அப்படின்னா எதுக்கும் ஒரு தடவை நம்ம இந்த இடத்துல பிக்கப் காயிலினுடைய அந்த ப்ளஸ் மைனஸ் லீடில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு தடவை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ரீடிங் காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வயர் வந்து நடுவில் எங்கேயாவது கட்டாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலேயே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வோல்டேஜ் லைன் வந்து செக் பண்ணுறது. ஸோ இப்போ அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமகாவில் இருக்கக்கூடிய சல்யூட்டோ RX அப்படின்ற மாடலுக்கு நம்ம வந்து அப்படியே ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணுறோம். இப்போ கனெக்ஷனில் இருக்குது, கனெக்ஷனில் இருக்கும்போதே அப்படியே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம்.
நம்ம ஆல்ரெடி செக் பண்ணது வந்து RN5 version 2. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமகாவுடைய சல்யூட்டோ RX மாடலு. இப்போ உங்களுக்கு கீழே வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிக்கப் காயிலினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 144 ஓம்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம மொதல் பார்த்த யமகா சல்யூட்டோ RX வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் காயில் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு வண்டியை செக் பண்ண போகிறோம். இது என்னோடய வண்டி தான், யமகா சல்யூட்டோ மாடலு. ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்காக சைட் டோர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வச்சு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து செக் பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் ரெட் கலரு அந்த வயர் தான். ஸோ இப்போ வச்சாச்சு, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 275 வருது. ஸோ இப்போ நம்மளோட கணக்குப்படி 260 360 வரைக்கும், ஒரு 340 to 360 வரைக்கும் நமக்கு இருக்கலாம். ஸோ 275 பிக்கப் காயில் வந்து இப்போ நல்லா தான் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து இதில் ஏசி வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருதுங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏசி அவுட்புட் வோல்டேஜ் வந்து 20 வரைக்கும் வருது. ஐட்லிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 0.2 வரைக்கும் வருது. ஸோ 20 volt அப்படின்றது ஓகே, ஓரளவு டீசெண்டான வோல்டேஜ் தான். இப்போ இதே இது நீங்கள் பல்சர் மாதிரி வண்டியெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதிலலாம் வந்து உங்களுக்கு 40 volt வரும். இது நமக்கு யமகாவில் வந்து சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 to 25 volt வரதே வந்து ஒரு 5000 RPM ரீச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் வரும். ஸோ இந்த பிக்கப் காயில் வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்டு மேலும் வேறு ஏதாவது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் போர்ஷனில் வந்து நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். அண்டு இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். காந்தி கிராம பல்கலைக்கழகம் வாழ்நாள் கல்வித்துறை வழங்கும் கிராமப்புற மாணவர்களுக்கான 1 வருட பயிற்சி வகுப்புகள். பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு சர்டிபிகேட் இன் டூ வீலர் டெக்னீஷியன் கோர்ஸ், 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு டிப்ளமோ இன் டூ வீலர் மெக்கானிசம் அண்ட் மெயின்டெனன்ஸ் கோர்ஸ். மெயின்டெனன்ஸ், சர்வீஸ், இன்ஜின் ஓவர்ஹாலிங், சென்சார்ஸ், ஃபியூயல் இன்ஜெக்ஷன் டயக்னோசிஸ் என 70% செயல்முறை பயிற்சி வகுப்புகள். யமஹாவுடன் இணைந்து 100% வேலை வாய்ப்பு உறுதி. அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. விண்ணப்பிப்பதற்கு www.ruralunive.ac.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும்.